அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் பத்மாவதி. நாம் கிருஷ்ணசுவாமி மகளிர் கல்லூரி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு கிறிஸ்துவ இலக்கிய வரலாறு. கிறிஸ்துவர்களின் வருகையும் தமிழின் மறுமலர்ச்சியும். தமிழின் பெருமையை சிறப்பை பாட்டாலும் உரையாலும் உணருமாறு செய்தனர். ஏட்டுச்சுவடிகளாய் இருந்த தமிழ் இலக்கியங்களை அச்சாக்கம் செய்து மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினர். செய்யுள் தமிழை உரைநடை தமிழாக மாற்றி புதுமை செய்தனர். தமிழ் இலக்கிய இலக்கணங்களை மொழிபெயர்த்து மொழிபெயர்ப்பு துறையை வளர்த்தனர். அறிவியல் தமிழ் வளர்ச்சி பெறுவதற்கு வித்திட்டனர். புத்திலக்கிய வகைகளான நாவல், நாடகம், சிறுகதை இவை வளர்ச்சி பெற்றமைக்கு இவர்களின் பங்களிப்பு சிறப்பானது. செந்தமிழை வளர்த்தெடுத்த அயல் நாட்டவர்களுள் முதன்மையானவர் தமிழ் வளர்த்த இத்தாலிய பேரறிஞர் வீரமாமுனிவர் அவர்கள். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. 1710 தமிழகம் வந்தார். சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் பயின்றார். இத்தாலி, பிரெஞ்சு, லத்தீன், ஹீப்ரு, பாரசீகம், ஆங்கிலம் போன்ற மொழிகளை அறிந்தவர். தமிழில் குறில் நெடில் எனும் வடிவத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை போக்கினார். 5 இலக்கணங்களை பற்றி கூறும் 90 விளக்கம் என்ற நூலை இவர் எழுதியுள்ளார். இது இன்று குட்டி தொல்காப்பியம் என சிறப்பிக்கப்பெறுகிறது. தமிழ் சதுரகராதி எனும் முதல் அகராதியை தோற்றுவித்தார். கிறிஸ்துவ சமய காப்பியமான தேம்பாவணி, திருக்காவலூர் கலம்பகம் போன்றவற்றை படைத்து தமிழை மேன்மைப்படுத்தினர். வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், வேதகம் மறுத்தல், ஞான கண்ணாடி போன்ற உரைநடை நூல்களை எழுதியதால் தமிழ் உரைநடையின் தந்தை என சிறப்பிக்கப் பெறுகிறார். தன் இலக்கணப் பணிக்காக செந்தமிழ் தேசிகர் என்ற பட்டமும் பெற்றார். வீரமாமுனிவரை தொடர்ந்து நம் தமிழுக்கு தொண்டாற்றிய அயல் நாட்டு அறிஞர் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள். அயர்லாந்தில் பிறந்தவர். தன்னுடைய 23 வயதில் சமய பணியாற்ற தமிழகம் வந்தார். இத்தாலி, பிரெஞ்சு, லத்தீன், ஹீப்ரு போன்ற அயல் நாட்டு மொழிகளோடு தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு போன்ற திராவிட மொழிகளிலும் புலமை பெற்றவர். இத்தகைய பல்துறை அறிவால் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை, அதாவது எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் லாங்குவேஜ் எனும் ஒப்பற்ற நூலை தமிழுக்கு தந்தவர். வேத விற்பனர் என்ற பட்டம் பெற்றவர். நற்கருணை தியான மாலை, தாமரை தடாகம், ஞானஸ்நானம் போன்ற உரைநடை நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். அடுத்ததாக வருபவர் ஜி யு போப் அவர்கள். ஜார்ஜ் யூக்லோ போப் என்ற இயற்பெயருடைய இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர். தன்னுடைய 19 வயதில் தமிழகம் வந்தடைந்தார். ராமானுஜ கவிராயரிடம் தமிழ் பயின்றார். ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம் முதலிய மொழிகளை நன்கு அறிந்தவர். திருக்குறள், திருவாசகம், நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர். எலிமெண்டரி தமிழ் கிராமர் என தமிழ் இலக்கணத்தை எழுதியுள்ளார். 20 இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். தான் இறக்கும் முன்னர் என் கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் என எழுதுங்கள் என சொன்னதன் மூலம் போப்பின் தமிழ் பற்றினை நம்மால் உணர முடிகிறது. தமிழ் வளர்த்த அயல் நாட்டவருள் அடுத்ததாக போற்றப்படுபவர் சீகன் பால்கு அவர்கள். ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். தரங்கம்பாடியில் எல்லப்ப நாவலரிடம் தமிழ் பயின்றவர். தான் வந்திறங்கிய தரங்கம்பாடியிலே முதன் முதலாக அச்சுக்கூடத்தை நிறுவி பதிப்புத்துறையிலே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர். சமய பிரசுரங்கள், துண்டு பிரசுரங்கள் மட்டுமல்லாது நம் தமிழ் இலக்கியங்களையெல்லாம் தேடி அச்சேற்றிய பெருமையும் இவரை சாரும். கிறிஸ்துவ புனித நூலான பைபிளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்த பெருமைக்குரியவர் சீகன் பால்கு அவர்கள். இன்றும் இவருடைய கல்லறையானது தரங்கம்பாடியில் உள்ள தேவாலயத்தில் உள்ளது. நம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பணியாற்றிய அயல்நாட்டு கிறிஸ்துவர்களைப் போல நம் தமிழ்நாட்டைச் சார்ந்த கிறிஸ்துவர்களும் எண்ணிலடங்காத பணிகளை செய்துள்ளனர். அவர்களில் முதன்மையாக குறிப்பிடத்தகுந்தவர் வேதநாயகம் பிள்ளை அவர்கள்.
தமிழின் முதல் புதினத்தை படைத்தவரும் மறுமலர்ச்சி கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான மாயிரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராகவும் பதிவாளராகவும் பணியாற்றியவர். மாயிரம் மாவட்ட முன்ஷீப்பாக 13 ஆண்டுகள் பணிபுரிந்ததால் மாயிரம் வேதநாயகம் பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார். தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூலை படைத்தார். தமிழ் உரைநடையை வளம் பெறச் செய்த முன்னோடிகளில் தலை சிறந்தவராக கருதப்படுகின்றார். இவரது கட்டுரைகள் பெண் கல்வி, தாய்மொழி பற்று, கடவுள் பக்தி, நல்லாட்சி, நீதி நெறிகள் என பல அம்சங்களையும் உள்ளடக்கியவை. பெண் கல்வி குறித்து இவர் எழுதிய கட்டுரைகள் உரைநடை சிறப்புக்கு சிறந்த சான்றாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டு கிறிஸ்துவர்களில் அடுத்து வருபவர் திரு ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளை, ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை. தமிழகத்தில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் கரையிருப்பு எனும் சிற்றூரில் 1827 ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 23ஆம் நாள் பிறந்தவர் கிருஷ்ணபிள்ளை. இவருடைய தந்தையார் சங்கரநாராயண பிள்ளை, தாயார் தெய்வநாயகி அம்மையார். இவர்கள் வைணவ சமயத்தினர். ஆனால் கிறிஸ்துவத்தின் மீது கொண்ட பற்றினால் தன்னை கிறிஸ்துவ சமயத்தில் இணைத்து கொண்டார். ரட்சண்ய யாத்திரிகம் எனும் காப்பியத்தை இயற்றி பெரும்புகழ் கொண்டவர் கிருஷ்ணபிள்ளை அவர்கள். இறைவனை புகழும் இனிய தேவார பாடல்கள் அடங்கிய ரட்சண்ய மனோகரம் எனும் நூலையும், போற்றி திரு அகவள், ரட்சண்ய சரிதம் எனும் செய்யுள் நூல்களையும் இயற்றியுள்ளார். கிருஷ்ணபிள்ளை அவர்கள் கிறிஸ்துவ கம்பன் என்று அழைக்கப்படுகின்றார். இறுதியாக வரும் தமிழ்நாட்டு கிறிஸ்துவர்களில் வேதநாயகம் சாஸ்திரி அவர்கள். நெல்லையில் பிறந்து தஞ்சையில் சமய பணியாற்றியவர். இயேசுநாதரின் வரலாற்றை பெத்தலேகம் குறவஞ்சியாக இயற்றினார். ஞான ஏற்றப்பாட்டு, ஞானத்தச்சன் நாடகம், பராபரமாலை போன்ற பல நூல்களை எழுதி தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்தவர் இவர்.